ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜெஃப் சாரி இன்றைக்கி நம்ம ஆரி பீட் நீடலில் பீட்ஸை எப்படி லோட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம மூணு விதமாக லோட் பண்ணலாம் ஒன்று வந்து இந்த மாதிரி ஏதாவது மூடியில் பீட்ஸை கொட்டி வச்சு லோட் பண்ணலாம் ரெண்டாவது பாக்ஸில் இருந்து எப்படி ஊசியில் எடுக்கிறது மூணாவது பீடோ பீட் வாங்குகிற பேக்கெட் இருக்கு இல்லையா அந்த இருந்தே எப்படி எடுக்கிறதுன்றது மூணு இதையுமே நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய மெட்டீரியல் ஆரி பீட் நீடு டெய்லரிங் த்ரெட் பேசிக் செயின் ஸ்டிச் போட தெரியாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து நான் நீடில் யூஸ்வலாக பிடிக்கிற மாதிரியே பிடிச்சிருக்கேன் பிடிச்சிட்டு பீடை வந்து இருந்து எடுக்கிறேன் ஸோ விரலில் சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு ஒரு ஒரு பீடியும் பீடு மேலே ஊசியை வச்சுட்டு பீடை வந்து மேலே தூக்கிடுறேன் இதே மாதிரி ஊசி ஃபுல்லா நீங்க எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் ஊசி ஃபுல்லா எடுத்தாச்சு எடுத்துட்டு நம்ம யூஸ்வலா ஸ்டிச் பண்ற மாதிரி பீட்ஸை ஸ்டிச் பண்ண வேண்டியது இப்போ ஸ்டிச் பண்ணும்போதும் நான் அந்த பீடை வந்து சென்டர் விரலில் தான் பிடிச்சிருக்கேன் அதுதான் இப்போ சப்போர்ட்டுக்கு இருக்குது பீட்ஸை பிடிக்கிறது எல்லாமே அந்த நடுவிரல் தான் நீங்கள் யூஸ்வலாக எப்போயும் நார் ஆரியனேடில் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருக்கோம் இந்த விரலை பீட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு பீட்ஸ் ஸ்டிச் போதும் ஒரு ஒரு பீடை விட்டுட்டு நீங்கள் ஒரு ஸ்டிச் போடுவீங்க பேலன்ஸ் பீட்ஸை வந்து அந்த நடுவு வரலை வச்சு நீங்கள் மேலே பிடிச்சிக்கலாம் இது வந்து செகண்ட் மெத்தடு இது வந்து நான் ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் ஓகே கொஞ்சம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்க வேண்டாம் அதே மாதிரி ப்ராடாக இருக்க வேண்டாம் ஸோ கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆனவங்க கொஞ்சம் நிறையா பீட்ஸ் வாங்குவீங்க அவங்க வந்து இந்த மாதிரி பா பாக்ஸில் போட்டுக்கோங்க இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ நான் அந்த பாக்ஸை வந்து கொஞ்சம் க்ராஸாக பிடிச்சிருக்கேன் பிடிச்சிட்டு ஊசியவும் நீங்கள் கொஞ்சம் க்ராஸாக வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை அப்படியே உள்ள விட்டு விட்டு எடுத்திங்கன்னா ஊசி ஃபுல்லாகவே அந்த பீட்ஸ் லோட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒரு செவன் டு எயிட் டைம்ஸ் தான் அதை உள்ளே விட்டு எடுத்தேன் ஸோ எல்லா பீட்ஸுமே ஈஸியாக லோட் ஆகிடுச்சு லாஸ்ட் டைம் பார்த்த மெத்தடோடு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் பிகினர்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறவங்க எல்லோரும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பீட்ஸ் வேஸ்ட்டும் ஆகாது பாக்ஸ்லேயே இருக்கும் தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிறோம் திரும்ப நான் பாக்ஸை கொஞ்சம் க்ராஸாக வச்சுட்டு பீட்ஸை எடுக்கிறேன் இது வந்து தேர்ட் மெத்தட் பேக்கெட்லேருந்து எப்படி எடுக்கிறதுன்றது பார்க்கலாம் இது வந்து கோல்டன் சீட் பீடோட பேக்கெட்டு ஸோ இந்த பேக்கெட்டை வந்து நீங்கள் மேலே கட் பண்ணிக்கோங்க நான் வந்து மேலே கட் பண்ணுறேன் மேலே கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பீட்ஸ் எவ்வளோ இருக்கோ பேக்கெட் எவ்வளோ தூரம் பீட்ஸ் இருக்கோ அதுலேருந்து ஒரு டூ இன்ச்சஸ்க்கு மட்டும் கவர் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கவரை வந்து கட் பண்ணிவிடுங்க ஸோ உங்களுக்கு பீட்ஸ் காலியாக காலியாக கொஞ்சம் கொஞ்சம் கவரை கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஸோ நான் ஒரு டூ இன்சஸ் விட்டுட்டு அந்த கவரை வந்து கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிடும் ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே அந்த ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டு ஊசியை வந்து அது க்ராஸாகவே வச்சுருக்க மாதிரியே இருக்கும் அது பொசிஷனே க்ராஸாகவே இருக்கும் நம்ம ஊசியை மட்டும் கொஞ்சம் க்ராஸாக வச்சு ஒரு நாலஞ்சு தடவை உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா பீட் ஃபுல்லாகவே லோடாகிடும் இது ரொம்பவே ஈஸியான மெத்தடை பாக்ஸில் எடுக்கிறதுக்கும் இந்த கவர்ல எடுக்கிற மெத்தட் ரெண்டுமே சேம் தான் பட் பாக்ஸில் எடுக்கும் போது உங்களுக்கு ட்ராபேக் இருக்குது அது என்னென்னா நீங்கள் பாக்ஸை எடுக்கும் போது பாக்ஸை வந்து இன்னொரு கையில் பிடிக்கணும் நீங்கள் பிடிச்சிங்கன்னா தான் பீடை அந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் க்ராஸாக இருக்கும் நீங்கள் ஊசியில் எடுக்க ஈஸியாக இருக்கும் ஸோ பிடிக்கிறதுக்கு நீங்கள் அடியில் இருக்க நூலை விட்டுட்டு அந்த கையை எடுத்துகிட்டு வந்து திரும்ப பாக்ஸை பிடிக்கணும் அது ஒரு ட்ராபேக்கு ஆனால் இந்த கவரில் நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால அந்த இது தேவையில்லை அடியில் பிடிச்சிருக்க நூலை வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம் மேலே எடுக்கிறது நீங்கள் இந்த ஊசியில் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எது ஃப்ளெக்ஸிபுளாக இருக்கோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இதை வந்து பத்திரமா வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஜரி த்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க த்ரெட்டு டெய்லரிங் த்ரெட்டோ ஜரி த்ரெட்டோ இல்லை சில்க் த்ரெட்டோ எந்த த்ரெட் இருந்தாலும் அதை வச்சு அந்த கவரை நல்லா சுற்றி ஒரு நாட் போட்டுட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது நம் சேஃப்டியாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்து வச்சுடுங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜெஃப்ஸாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ